டிடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம், என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அண்ட் வந்து இந்த பாண்டிங்கை நிறைய பேர் பார்க்கணும்னு நிறைய பேர் ஆர்வத்தோடு இருப்பீங்க. ஸோ வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இருங்க அப்படியே லைட்டாக கேமராவில் காட்டுறேன். டடா, என்னடா வெறும் வீடு தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். வீடு இருக்கிறது முக்கியம் இல்லை, யார் வீடு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வந்து யார் வீடுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கண்டன் இல்லை மாமே அஜீஸ் ப்ரோ இருக்கார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம அண்ணனை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போக்குள்ளே போய் அண்ணன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கால் பண்ணி கேட்டதுக்கு சரி செல்லும் நீ உள்ள வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதான் போகிற கேப்பில் லைட்டாக ஒரு விளாக் எடுத்துப்போமே அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஆக்சுவலாக எனக்கே ஒரு பயங்கரமான நர்வஸாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ உள்ளக்கு போய் நம்ம அண்ணன் கூட இது பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம அண்ணனை வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருப்பார், அப்புறம் நேரில் பார்க்கும்போது எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளக்கு போக போகிறேங்க. ஸோ வந்து அஜீஸ் ப்ரோவும் அப்புறம் டிடிஎஃப் ப்ரோவையும் பார்க்க வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க ரெண்டு பேருமே தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வந்து ரெண்டு பேரும் இந்த விளாக்கில் நான் கண்டிப்பாக காட்டுறேங்க. ஸோ வாங்குங்க இப்போ போய் அஜீஸ் ப்ரோவை பார்க்க போவோம். ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்க, இருங்க வாங்க போகலாம். மாப்பிள்ள போகலாமாடா. டிடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபேஸ்ரியல் வருவோம்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து நாளுமே ரொம்ப ரொம்ப கலந்து போயிடுச்சிங்க. ஸோ வந்து அதனால் இப்போ ஃபேஸ்ரியல் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, அது இல்லாமல் பேக்ரவுண்டும் நல்லாயிருக்கு இல்லைங்க. ஸோ வந்து சரி ஃபேஸ்ரியலே பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஃபேஸ்ரியல் பண்ண வந்திருக்கேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு என்னோடய ஃபேஸை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கும், பட் எனக்குமே ஃபேஸ்ரியல் உங்ககிட்ட பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ ஃபைனலாக ஃபேஸ் ரோல் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. 3, 2, 1 சொல்லி ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 டண்டடாய். ஹலோ காய்ஸ், ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன். ஒழுங்க மறுதா அப்படியே பேக் சைட்லவா இப்படியே வா. போன வாட்டி ஃபேஸ் டிவல்னு சொல்லி என்னையே ஃபுல்லாக, நானே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ நம்மளே வந்து ஸ்கோர் ஃபுல்லாக வீடியோ பார்ப்போம். ஸோ அதாவது ஷார்ட்ஸ்னால் ஃபுல்லாக பார்த்துருவோம், பெரிய வீடியோனா ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அப்படி என்னையே ஃபுல்லாக பார்க்க வச்சு, அதுவும் அந்த தம்பி இருக்காப்புல இவனை வந்து ரிவீல் நீ தானடா. ஸோ இந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணி வச்சு, இவன் நான் நினச்சிருந்தேன்டா குட்டி டிடிஎஃப்னு, அப்புறம் பார்த்தா நீ தான். ஸோ கங்க்ராட். ஸோ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? கேட்குமா இவ்வளோ ஸ்லோவாக பேசினா? ஹெல்மெட்டை இதெல்லாம் கலட்டக்கூடாது, இதை கட்டலாமா? உண்மையிலே தம்பிய வந்து பார்த்தல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானுமே வந்து ஒரு 2 வருஷம் கொண்டடா, 2 வருஷம் 1 வருஷம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கம் ஷூ மாடு வரமா போகுது அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அது கிடையாது அந்த வீடியோஸ்லாம், எனக்கு பர்சனலாக மனசில் ஹார்ட் போட்டு அது லைக் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஃபோன் காலில் பேசும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணலாம்னு நினச்சி மீட் பண்ணாமல் போயிடுச்சு. நீ சென்னைக்கு டிடிஎஃப் பிச்சா வரும்போது நான் எங்கே இருந்தேன்? அம்மா தூத்துக்குள்ளே இருந்தீங்க, நாங்கள் இருந்த ஊரில். ஐயோ அதுதான், இவங்க இருந்த ஊரில் நான் இருந்தேன். அதுதான் இப்போ கூட இவன் வரும்போது ஒரு சின்ன இதாகிடுச்சு, குழப்பலாயிடுச்சு. இவன் இங்கே வரும்போது நான் வேறு ஊர் போக போகிறேன்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீ டேட் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அந்த டேட்டில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமே எனக்கு தானே சந்தோஷமா இருக்கு. இல்ல எனக்கும் சந்தோஷம். நான் ஆக்சுவலி வீடியோ கால்ல உன் ஃபேஸ் பார்த்தனான் தெரியல, ஆனா நேர்ல பார்த்தா நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம். பையன் வந்து நேர்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா தாங்க இருக்கு. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். வேற மாதிரி தப்பா சொல்லல, பட் வேற மாதிரி இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை அதான் கூச்சப்பட்டு பேசுக்காரு. ஆனா ஆள் வந்து உண்மையிலே ஸ்மார்ட்டா தான் இருக்கான். நான் அப்பயே சூதா அடிச்சுக்கணும், என்னடா ஒரே பொம்பளை பிள்ளைங்க கூடியா ரீல்ஸ் போடுறானே. ஸோ என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பையன் புரிச்சிட்டான், நல்லா வந்துடுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா ரைடு பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்ததுக்கு காரணம் ட்ராக்ல ரேஸ் ஓட்டுறோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, என்னையும் வாசனையும். ஆனால் அது வந்து வேறு டேட்டு, இது நாங்கள் வந்தது என்னமோ வேறு டேட்டுக்கு வந்துட்டோம், அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அண்டு ஃபியூச்சரில் ஓட்டிக்கலாம் ரேஸு. ஓகேடா, ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது கேட்கணும், நம்ம பசங்களை ஏதாவது கேட்கணுமா? ஸோ வந்து டிடிஎஃப் ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ணன் இல்லாமல் அஜீஸ் அண்ணனை வந்து பார்த்தாச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து முன்னாடியிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். ஆ நீங்கள் வந்து இந்த நடந்து போய் ட்ராவல் பண்ணுவீங்கல்ல லடாக், லடாக் அதுலேருந்து வாழ்க்கையை மறக்க முடியாத டர்னிங் இந்த இடத்துல ஏதோ நம்ம வீட்டில் இப்போ நிற்கிறதுக்கு காரணமே அந்த லடாக்கோட ஸ்டார்டிங்ஸ் பாயிண்ட் தான். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து நான் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ரைட்டு, உங்களை மீட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வந்து மீட் நானும் இடையில வரண்டான்னே நீயும் அப்புறம்னா மீட் பண்ணலாம்னா மீட் பண்ணலாம்னு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட பல நாட்களாக இங்கே தான் இருக்க போகிறோம். சென்னையில் இருந்துட்டு என்ன எவ்வளோ பொண்ணுங்க கூட வீடியோஸ் போட போகிறான்னு தெரியல. ஐயோ, மகா ஜனங்களே, பெண்மார்களே, தாய்மார்களே, கொஞ்சம் பார்த்து கொட்டிட்டு அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து பையன் சிலுமி சட்டில் கொஞ்சம் கில்லாடி அப்படிலாம் இல்லைண்ணே. சும்மா 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 சொன்னாங்க. சரி, நானுமே அப்படி இல்லை. என்னை பற்றி கேட்டாலே தெரியும், பொண்ணுங்க பார்த்தாலே வந்து பார்த்தா தலை குனிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி கேரக்டரில் தான் இருக்கோம் நாங்களாம். ஸோ சிங்கிளாக இருக்கோம். சிங்கிளாடா நீ? ஆ சிங்கிள் தான். ஸோ தம்பியும் சிங்கிள் தான். ஸோ நாங்களும் சிங்கிள் தான். இதுக்கப்புறம் என்ன பேசுதே தெரியல. முதலாக வந்து மோட்டோ விளாகுன்னும் போது ஒரு பைக் இருக்கு. சரி, பைக்கு வாங்குற ஐடியா இருக்கா ஃபியூச்சரில்? ஏதாவது பெரிய சூப்பர் பைக்ஸ் கேட்கணும்னு நினச்சேன். நான் கேட்கணும்னு நினச்சி உன்ன ஆ அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாங்கினா. என்ன பைக் தான் வாங்கணும்னு ஐடியா இருக்குது? ஆ சூப்பர் பைக் தான் வாங்கினா என்னன்னு தெரியாது. ஓகே, இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சூப்பர் பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் பைக் சர்வீஸ்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா என்ன மனதார புண்பட்டிருக்கேன், அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் பைக்ஸ் வாங்கலாம். தரமான பைக்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஷோரூமில் போய் விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25,000 கிட்ட 30,000 கிட்ட வந்துடும் ஜென்ரல் சர்வீஸ். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோ. ஸோ நானுமே இந்த வீடெலாம் வந்து பண்ணால் கொஞ்சம் லோன் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பெரிய கோடி சொன்னாங்க என்ன நீ வாழ்த்துக்கோ. நான் ஒன்று வந்து நான் நல்லா இருந்தேன்னா நீயும் நல்லா இருப்பேன். பெரிய கோடி சொன்னாவீங்க. ஸோ வந்து டிடிஎஃப் நீங்கள் வந்து சீனியன் கேண்டடா வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம லாலிபாப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ப்ரோ பயங்கரமாக ரேப் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. கிட்டத்தட்ட அதை பார்த்தவொடனே எனக்கு ஓனர் வந்து ரொம்ப கேரிங்காக வச்சுருந்தார் ஓனரு. பட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தரவே மாட்டேன்னாரு. நான் ஓனர்கிட்ட வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ஓனர் வந்து சொன்ன வேலை அதிகம், 7 லட்சம் ரூபாய்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் அப்புறம் புதுசே 9 லட்சம் ரூபா தான் வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. ஓனர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் ஓட்டின வண்டி கொஞ்சம் வேல்யூ ஆனதுனாரு. சரி கடைசியாக அப்படி இப்படின்னு துண்டு இப்படி போட்டு வச்சு 4.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த G900 வாங்கி நாளை இப்போ சொந்தமாக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பைக்கில் வந்து ராப்பிங் உண்மையிலே நான் ஒரே நாளில் இவ்வளோ சூப்பராக அமையும் நினச்சே பார்க்கல. மிரண்டேன், சூப்பராக போனாங்க. நம்ம ஒரு என்ன கடை, அந்த கடை மிஸ்டர் ராப்னு ஒரு கடை, சூப்பராக போனாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவரை போட்டு சாவடிச்சிட்டேன் அந்த உக்கா. ஆனால் அவரே ஒரு இடத்துல கட்டத்தில் இவனை எப்படியாவது அமுச்சு விட்டுலாண்டா அப்படின்ற நமக்கு தான் தெரியும். நம்ம பைக்கை பார்த்து பார்த்து சரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து கம்பேக் வர கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தா நல்லா ரெடி பண்ணணுன்ற ஆசையாக இருக்குது. நம்மளோட ஜாவிஸ் எப்போ இவனை இது மாடி பேசு சென்னைக்கு நான் சொன்னேன் ஃபோனில், சென்னைக்கு எடுத்து வந்தால் ரேப் பண்ணி தரேன்டா சூப்பரான்னு. பிச்சாப்புக்கு எடுத்துகிட்டு வா, சூப்பராக பண்ணி தரேன். வரியா? ஆ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கொரியர் ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போட்டு ட்ரெயினில் கூட போட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நானும் ஜாபிஸில் ஒரு ரைட் போகலான்னு பார்த்தேன். பட் நான் தூத்துக்குடி வரும்போது உங்க கூட ரைட் போகிறேன். இப்போ சென்னையில் நீ என் கூட இருக்க, நம்ம சென்னையில் பைக் ரைட் போவோம். இந்த டிக்கெட் வரைக்கும் போகலாம் வா. ஆ ஸோ வந்து இப்போ நம்ம ப்ரோ கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு தாங்க போக போகிறோம். டேய் தாடா, பையன் கூட ஓகே ப்ரோ. ஆ நானும் நீங்களா லடாக் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க, அப்பதான் நம்ம ஊரை விட்டே தாண்டுவேன். ஏதோ ஒரு தர ஆ நல்லா பைக் இருக்காங்க.
ரொம்ப நான் கண்டிப்பாக நான் அவங்கள ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஜீஸ் அண்ணனோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா உண்மையாக எவ்வளோக்குள்ளே அவங்களால முடியுமோ. இப்போ எனக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க வீடியோவில் என்னென்னலாம் பண்ணு அவங்களால அவங்க வீடியோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு பண்ணித்தராங்க. ஸோ வந்து உண்மையாக வந்து அண்ணா அவங்கள சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ரைடுக்கு போக முடியாது இல்லைங்க. இப்போ நான் ஒருத்தர் இருந்தேன்னா டக்குன்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து மூணு பேர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் ப்ரோ. அலற விடுறோம் ஓகே ப்ரோ. ஃபாரின் ரைடா? ஆ ஓகே ப்ரோ. ஆ டிஸ்க்ளைமர், ஆ உங்க பாஸ்வேர்ட் இருக்கா? இப்போ ஐயன் கேட்ட கிடையாது. சீக்கிரமா இங்க மீட் பண்ணிக்கல. ஆ சீக்கிரமா பாஸ்வேர்ட் மட்டும் எடுத்துடா. ஏன் ப்ரோ? அது சொல்லணும், ஒரு அட்வைஸ் அந்த. ஆ ஓகே ப்ரோ. ஆக்சுவலா பாஸ்வேர்ட்னா வெளிநாட்டுக்கு போறது தான ப்ரோ? ஆமா ஆமா. ஆ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆ கண்டிப்பா. ஆ வீட்டுக்கு போயிடலாம் ப்ரோ. ஸோ வந்து அண்ணன் கூட லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரைட் போனேங்க. இதுவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையாக செம்மையாக பைக் ஓட்டுறீங்க. ஆ ம், நான் C900 மிஸ் பண்ணுறேண்ணா. ஆ ஓகேண்ணா கண்டிப்பாக. ஸோ வந்து டிடிஎஃப் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக கண்டன் இல்லை மாமே அஜிஸ் ப்ரோ எப்படியோ பார்த்தாச்சிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோவை தான் பார்க்கணும். ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரமே பார்த்துடலாம். அண்ட் வந்து இன்னும் நிறைய நிறைய ஃபன்னான ஃப்ளாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து அஜிஸ் ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய ப்ராங்க் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக விளாக் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் பயங்கர ஜாலியாக இருக்குது நம்ம டிடிஎஃப் ப்ரோ அஜிஸ் ப்ரோ கூட இருக்கிறீங்களாம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து பார்த்துட்டிங்க என்னடா ஐஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எங்கள் வச்சுருந்த மைக்கு ரிப்பேராக போச்சுங்க, அதனால தான் ஐஃபோன் இந்த நிலமையில வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேங்க. இந்த விலாகை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். டாட்டா.